ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கு வித்து கோமாளியில் சீசன் 3 கிரேஸ் அக்கா செஞ்ச ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே, இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாலக்கீரையை கட் பண்ணி நான் கொஞ்சம் அலசி டவலில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம். இப்போ இதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாவு வந்து எல்லா கீரையிலையும் ஒட்டியிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து இதில் சேர்த்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துருவோம். அதோடையே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை விதை இல்லாமல் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நம்ம பொறிச்சி எடுத்து கீரையை சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கீரையில் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதிலையே நம்ம ஃப்ரை பண்ண, அதாவது எண்ணெய் இல்லாமல் பொறிச்ச வெள்ளை எல்லை இதில் சேர்த்துப்போம். இதே போலேயே ட்ரையாக பொறிச்சு எடுத்த முந்திரியும் பாதாமையும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.